வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு மசாலா சுண்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல பண்ணாமல் இது மாதிரி இந்த வட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கால் டீஸ்பூன் போல் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம், ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். பரட்டிட்டு கேஸ் அமைத்திடலாம். அந்த சூட்டிலே வந்து தேங்காய் நல்லா வதங்கிடும். இப்போ அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வரமிளகாய் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து உப்பு போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 7 விசில் விட்டுட்டு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். உப்பு வேக வைக்கையிலே போட்டிருக்கேன், அதனால் உப்பு போட வேணும்னு அவசியம் இல்லை. இந்த தண்ணி வந்து அப்படியே ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா பரட்டியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பொடியாக இருக்கணும் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டினீங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான், மணக்க மணக்க மசாலா சுண்டல் ரெடியாயிருச்சு. ஸோ எப்பயும் போல் பண்ணாமல் விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.